விஜய் டிவி கலக்க போகுது யார் மூலியமா? பிரபலம் அடைஞ்சவங்க தான் அரந்தாங்கி நிஷா. அரந்தாங்கி நிஷா விஜய் டிவில பல வருஷமா காமெடி ஷோக்கள்ல காமெடி பண்ணிக்கிட்டு வராங்க. அரந்தாங்கி நிஷா பெரும்பாலும் எல்லார்ட்டையும் சகஜமா பேசுறது வழக்கம். அதே போல தமிழ்நாட்டுல சமீபத்துல நடந்த இயற்கை சீற்றங்கள்ல ஏழை எளிய மக்களுக்கு அரந்தாங்கி நிஷா ஹெல்ப்பும் பண்ணாங்க. இப்படி எல்லார்ட்டையும் சகஜமா இருக்கிற அரந்தாங்கி நிஷாவுக்கு அவங்க எல்லார்ட்டையும் சகஜமா இருக்கிறதா இப்போ அரந்தாங்கி நிஷாவை ஒரு சர்ச்சையில சிக்க வச்சிருக்கு. இந்த சர்ச்சைக்கு முழுக்க முழுக்க காரணம் அரந்தாங்கி நிஷாவோட காமெடி ஷோக்கள்ல பயணிக்கிற பழனி அப்படின்றவரும் அவருக்கு ஃபோன் பண்ணி அரந்தாங்கி நிஷா திட்டிருக்காங்களா. கலக்க போவது யார் நிகழ்ச்சியில ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த அரந்தாங்கி நிஷா தனியா தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலங்கள்ல தனியா ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பழனி அப்படின்றவங்களோட ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மக்கள்கிட்ட ரொம்பவே வரவேற்பை கொடுத்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் காமெடி ஷோக்கள்ல கணவன் மனைவி அப்படின்ற மாதிரி தான் காமெடி பண்ணியிருப்பாங்க. இவங்க காமெடி பண்றப்பவே இவங்கள தப்பா பேசி சில இன்ஃபர்மேஷன் இணையதளங்கள்ல பரவுச்சு. இதுக்கு அரந்தாங்கி நிஷா முற்றிலுமா மறுத்துட்டாங்க. பழனி எனக்கு அண்ணாதான், அவரை இனிமேல் அண்ணானே சொல்லி நான் காமெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி காமெடியான பதில்களையும் சொன்னாங்க. இப்படி பழனிக்கும் அரந்தாங்கி நிஷாவுக்கும் சர்ச்சையில போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில திமுக சார்பில் சென்னையில் உள்ள கொரட்டூர் அப்படின்ற பகுதியில் திமுக சார்பில் ஒரு கலை நிகழ்ச்சி வச்சிருந்திருக்காங்க. திமுக வச்ச கலை நிகழ்ச்சியில் அரந்தாங்கி நிஷா வர்றதாவே இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் அரந்தாங்கி நிஷா வராங்க அப்படின்ற பேனர்களை நிறையவே அடித்து வச்சுருந்தாங்க திமுக. கொரட்டூர் பகுதியில் இது ரொம்பவே தீயாக பரவுச்சு. அரந்தாங்கி நிஷா பேரை போட்டால் கொரட்டூரில் உள்ள எல்லா மக்களும் இந்த கலை நிகழ்ச்சிக்கு வருவாங்க அப்படின்ற நோக்கத்தில் திமுக இந்த செயலை பண்ணியிருக்காங்க. பேனர்கள் போஸ்டர்கள் வச்சதுக்கு அப்புறம் தான் அரந்தாங்கி நிஷாட்டே இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. திமுக அந்த கலை நிகழ்ச்சி வச்ச அந்த தேதியில் அரந்தாங்கி நிஷாவுக்கு வேற ஒரு ஷூட்டிங் இருந்திருக்கு. அந்த கலை நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் அரந்தாங்கி நிஷா வர மறுத்திருக்காங்க. ஆனால் அந்த கலை நிகழ்ச்சியை ஏற்படுத்திய திமுக தொண்டர்கள் இந்த கலை நிகழ்ச்சியில் அரந்தாங்கி நிஷா அப்படின்ற பேரை தான் முன்னிலைப்படுத்தியிருந்தோம். உங்கள்கிட்ட முன்னாடியே பர்மிஷன் கேட்காதது தப்பு தான். கால் ஷீட் வாங்கணுன்றதுக்காண்டி இப்படி பழி வாங்காதீங்க அப்படின்னு காமெடியாக ஒரு பதிலையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அரந்தாங்கி நிஷா வடிவேல் பாணிலையும் ஒரு பதிலையும் சொல்லிட்டு சரி என்னத்தை பண்ணுறது வர அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரந்தாங்கி நிஷாவுக்கு எவ்வளவு ஷூட்டிங் இருந்தாலும் ஆனால் திமுக நிகழ்ச்சிக்கு தான் வராங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த பகுதியில் தீயாக பரவுச்சு. இதை தொடர்ந்து அரந்தாங்கி நிஷா டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபேக்கான இன்ஃபர்மேஷனும் அந்த பகுதியில் உலா வந்துச்சு. அரந்தாங்கி நிஷா அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த தகவலை அரந்தாங்கி நிஷாட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு அரந்தாங்கி நிஷா டிஎம்கேல சேர்ந்துட்டேனா, இது என்ன புது குழப்பமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பதிலே சொல்லிட்டு அதே கலை நிகழ்ச்சியில் சில வார்த்தைகளும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தின பொறுப்பாளர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். எனக்கு பல்வேறு வேலைகள் இருந்தாலும் உண்மையாகவே அவருக்காண்டி தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் அப்படின்னும், அவர் இந்த கலை நிகழ்ச்சிக்கு கூப்பிடும் போது இது கட்சி ரெடியான நிகழ்ச்சி அப்படின்னு நான் தயக்க தான் செஞ்சேன் அப்படின்னும், அரந்தாங்கி நிஷா கட்சி நிகழ்ச்சியில் பெரும்பாலும் இப்போலாம் கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கலை நிகழ்ச்சி கலைஞருக்கான புகழஞ்சலி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் பா ரஞ்சித், வெற்றிமாறன், பொன்வண்ணன் இப்படி எல்லாருமே கலைஞரை புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அவங்க டிஎம்கேக்காரங்களாக இருக்கலாம். அவங்கள தொடர்ந்து நானும் பேசினதுனால என்னையும் டிஎம்கேக்காரங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அரந்தாங்கி நிஷா பகிரங்கமாக அங்கேயே சொல்லியிருக்காங்க. இப்படி நான் டிஎம்கே இல்லை அப்படின்னு டிஎம்கே மீட்டிங்லேயே சொன்ன அரந்தாங்கி நிஷாவை பல பேரும் திட்டிருக்காங்களாம். இந்த விஷயத்தினால அரந்தாங்கி நிஷா ரொம்பவே மனம் முடிஞ்சு போயிருக்காங்க. சர்ச்சையில் சிக்கின அரந்தாங்கி நிஷா இதுக்காண்டி பழனி தான் ஃபர்ஸ்ட் என்னை எங்க போக சொன்னாரு அப்படின்னு அரந்தாங்கி நிஷா ரொம்பவே பயங்கரமா பழனிக்கு ஃபோன் பண்ணி திட்டிருக்காங்களாம். இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இந்த பழனி தான் அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி திட்டின உடனேயே அவரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. பழனியால அரந்தாங்கி நிஷா சர்ச்சையில சிக்கிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.